Good morning students, I welcome you all to science video section. Today now we are going to see about 6th standard science subject term 3 unit 2 water. Water is a very important in our life. First you will see the water in the human body. So nammala human body la water content vandu ovvoru parts ku evlo important. So evlo percentage irukum appdin pathina kidney 83% அதுக்கு water content இருக்கணும், heart 79%, brain 75%, liver 68%, skin 64%, blood 83%, bones 22%, muscles 75%, lungs 80%, joint 83%, lymph 94%. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் வந்து வாட்டர் கண்டென்ட் அப்சர்வ் வந்து இவ்வளோ தேவைப்படும். ஸோ அதான் நார்மலாக ஆவரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் யூ வில் சீ த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். டு ரெகக்னைஸ் த சோர்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். டு டர்ட்டி த காம்போனி சீ த செகண்ட் ஒன் டு டர்ட்ஃபை த காம்போசிஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். நெக்ஸ்ட் டு டெவலப் ஸ்கில்ஸ் த suggestive ways to conserve water. Next, to realize the importance of water for life on earth, to appreciate the effort made to conserve water. Let us see the introduction part. Introduction. Water is one of the basic substance present in the earth. So நம்ம earthல ரொம்ப பேசிக்கான substance எதுன்னு கேட்டிங்கன்னா water. It plays a vital role in the evolution and survival of life. So நம்ம லைஃப்பில் வாழணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம எவல்யூஷன் அண்ட் சர்வைவல் ஆஃப் லைஃபுக்கு வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் இம்பாசிபிள் டு இமேஜின் லைஃப் ஆன் அர்த் வித்தவுட் வாட்டர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்கள், வித்தவுட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. Water helps to regulate the temperature of our planet. So நம்ம planet வந்து earth, earthோட temperature வந்து என்ன பண்ணுது, water helps to regulate the temperature on of our planet. நம்மளோட planetோட temperature maintain பண்ணுறது எது, இந்த water content தான். It also help to maintain the temperature in organisms. So இது வந்து ஆர்கானிசம்ஸ், அந்த எர்த்துக்குள்ளே இருக்க லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு அந்த பாடி பேலன்ஸ் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது எது, வாட்டர் கண்டென்ட். நெக்ஸ்ட், வேர் டூ வி கெட் வாட்டர் ஃப்ரம். ஸோ எங்கேருந்து வாட்டர் நமக்கு கிடைக்குது. வி நீட் வாட்டர் டு பெர்ஃபார்ம் செவரல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் லைக் குக்கிங் ஃபுட், வாஷிங் க்ளோத்ஸ், கிளீனிங் utensils, etc. We get water from different water source in our surroundings. So நம்ம surroundings different water source இருக்குது. என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன் villages, towns, wells, canals, tanks, pond, river, water tanks, hand pipes are the main source of water. So இதெல்லாம் வந்து என்னது, sources of waterக்கு examples. Okay, list out the source from where you get water in your village or town. So உங்கள் வீட்லேயும் village or townல நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ வாட்டர் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது, சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நீங்கள் எதுலேருந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஃபைவ் இல்லை டூ உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், ராமு says he and his family get water from the pipes in washrooms and kitchens. So pipes மூலமாக washrooms-க்கும் kitchen-க்கும் வந்து water content water வந்து எடுக்கிறாங்க. Sagar says he has to use hand pump daily bath in the morning and evening to collect the water. So இவங்க வந்து hand pump மூலமாக water வந்து எடுத்துக்கிறாங்க. Raja says his mother used to get up early and walks to pond to get water. So pondல போய் இவங்க மதர் வந்து வாட்டர் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வாட்டர் கண்டென்ட் தேவை, வாட்டர் வந்து தேவைப்படுற மாதிரி அவங்க போய் எடுத்துக்கிறாங்க சோர்ஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து. ஓகே, ஸோ வேர் டு வி கெட் வாட்டர் ஃபார் ஃபோர் யுவர் ஹவுஸ்ஹோல்டு யூசஸ். உங்கள் ஹவுஸ்ஹோல்டு யூசஸ்க்கு வந்து வாட்டர் கண்டென்ட்டை நீங்கள் எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு எழுதுங்க. வேர் அண்ட் ஹவு வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஆன் எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Water is available in nature in three forms. So water வந்து எப்போதுமே த்ரீ ஃபார்ம்ஸில் தான் அவைலபிளாக இருக்கும்.
already you know that solid, liquid and vapor. First you will see the solid form of water. So paathina solid nale ice solren, for example, okay, ice is a solid form. It is present in ice ball and ice caps on top of tall mountains, glaciers and polar regions. So ingella vandha enna irukum indha ice ball vandu solid content la irukadha ungalaala paaka mudiyum. So idu vandu water vandu enna content la irukku, solid content la irukku. For example, ice cubes, ice bar idella solrom. Idu enga enga irukum kettna romba periya malai pagudiyila, galleries, pani paarigalla and polar regions la indha maari nama ice cube paaka mudiyum. Next, liquid form of water. For example, nama use pandra normal water da. It is present in oceans, seas, lakes, rivers and even underground. Idu ellame liquid form la da water content irukum. Next, gases form of water. Gases form nale kandipa vaporize aagradha da gases nu solluvom. It is present in the air around us. So nama air around us la gases form la water content vandu present a irukum. So water vandu 3 states la present a irukum. Enna enna state? Solid, liquid and gaseous. Next, you will see the availability of water. We know that nearly 3/4 of the surface on the earth is covered by water. So 4/3 da water content surface la irukku. Okay, most of the water, that is 97% of the total amount of water that exist on earth is found is seas and oceans. So idhula pathina 97% is the total amount of water enga present a irukku earth la, found in seas and oceans. Kadal layum oceans layum vandu present a irukku. Next, can we drink the water available in the sea? Nammalaala kadal thaniya kudikka mudiyuma? No. Sea water is salty, romba salty a irukum. But water used for our daily purpose is not salty. Nama daily purpose ku use pandra water vandu salty a irukuma? Irukadhu. Normal water a irukum, fresh water. It is known as fresh water. Nama fresh water vandu use pandrom. Water obtained from pond, bundles, river, tube wells and taps at home is usually fresh water. So idellame enadhu fresh water da. Okay, if the total water on earth be 100%, let's see what percentage would be the availability of fresh water. So fresh water vandu evlo availability irukku abingiradha, total amount of earth la evlo water content irukku abingiradha ipo paapom. Look at the pie chart given below. So in the pie chart pathina ungalku puriyum earth la evlo water content irukku. All water on earth overall kuduthirukanga saline 97%, fresh water pathina 3% da irukku. So inge second idhula pathina ice caps and glaciers vandu 68.7% irukku. Ground water vandu 30.1% irukku. Other 0.9%, surface water 0.3% and 3 keela pathina lakes la vandu 87% irukku. Rivers la vandu 2% irukku. Swamps la vandu 11% irukku. So மேல உங்களுக்கு கொடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரால் கொடுத்துருக்காங்க, ஆனால் கீழே வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து அர்த்தத்தில் ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஃப்ரம் த பை சார்ட் இட் கேன் ஆல்சோ பி நோட் தட் 97% வாட்டர் இஸ் சாலைன் வாட்டர், ஒன்லி 3% ஃபவுண்ட் இஸ் த ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் த டூ இன் polar ice caps and glaciers. So this portion of water is not readily available for drinking. So இதெல்லாம் வந்து readily available for drinking கா இருக்காது. Okay, the distribution of the total available fresh water is also என்ன இதுக்கெல்லாம் distribute ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா polar ice caps and glaciers 68.7%, ground water 30.1% ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், திருப்பி ஒன் டைம் பார்க்குறோம். அதர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் 0.9%, சர்ஃபேஸ் வாட்டர் 0.3%. இது செகண்ட் ஒன். த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் இஸ் அஸ் ஃபாலோ. இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் வந்து எங்கெங்கே ஃபாலோ ஆகுது அப்படின்னு
சர்ஃபேஸ்லேருந்து எங்கெங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, லேக்ஸுக்கு வந்து 87%, லிவருக்கு வந்து 2%, அண்ட் டூ ஸ்வாம்ஸ் தட் மீன்ஸ் சதுப்பு நிலங்கு சொல்லுவாங்களோ அதுதான் 11%. ஓகே, தஸ் த ஏபிள் பை சார்ட் எக்ஸ்பிளைன் தட் வி ஹாவ் எ வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிள் ஃபார் ஹியூமன் யூசேஜ் அண்ட் ஸோ மெயின்டைனிங் த வாட்டர் டேபிள் அண்ட் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் இஸ் வெரி எசென்சியல். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லோ பர்சன்டேஜில் இருக்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் தான் ஹியூமன் யூசேஜுக்கு. ஸோ அதனால் இருக்க வாட்டர் நம்ம பார்த்து யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வாட்டரை சேமிக்கணும். சீ த பிக்சர், திஸ் ஒன் இஸ் ஏ வாட்டர் சோர்ஸ் யூசேஜ் அண்ட் வாட்டர் சைக்கிள். ஸோ சோர்ஸ் எங்கேருந்து வாட்டர் கிடைக்கிது, ஆல்ரெடி யூ நோ தட் பாண்ட், ரிவர், லேக், சீஸ் இங்கேருந்தெல்லாம் வாட்டர்ஸ் வந்து கிடைக்குது. அதோட யூசேஜ் நம்ம என்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம், க்ளீனிங், வாஷிங் அண்ட் குக்கிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சைக்கிள் பார்த்தீங்கன்னா, சீஸில் ஓசோன்ஸ்லேருந்து என்னாகும், வாட்டர் வந்து எவாபரேட் ஆகும், அது கண்டென்சேஷன் க்ளவுஸில் ஆகி திருப்பி நமக்கு ரெயின்ஃபாலாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி வாட்டர் சைக்கிள் வந்து ரொட்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும், எவாபரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிட்டேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் வாட்டர் சைக்கிள். யூசேஜும் பார்த்தோம், சோர்ஸ் என்னென்ன எங்கேருந்து எல்லாம் நமக்கு வாட்டர் கண்டென்ட் கிடைக்குது, நம்ம என்னென்னக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, சீ த டயக்ராம் ஃபார் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். சோர்ஸ் ஆஃப் வாட்டர் இங்கேருந்து கிடைக்கிது, ஹேண்ட் பம்ப், வாட்டர் டேப், கலெக்டிங் வாட்டர். ஸோ இங்கேருந்தெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, நம்ம கிடைக்கிறது இடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூசேஜ், என்னென்ன பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம், வாஷிங், ப்ரஷிங் டீத், கிளாத்திங், க்ளீனிங், பாத்திங், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து வாட்டரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் சைக்கிள் இருக்குது, எவாபரேஷன், கண்டென்சேஷன், ப்ரிசிபிட்டேஷன்ஸ். ஓசன் மூலமாக, சூரியன்லேருந்து வர சன் மூலமாக சீயில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் எவாபரேட் ஆகும், எவாபரேட் ஆகி அது கண்டென்சேஷன் ஆகும் க்ளவுட் பாட்டில். ஸோ அங்கேருந்து திருப்பி ப்ரிசிபிட்டேஷன் நமக்கு ஃபார்ம் ஆகி திருப்பியும் கீழே ரெயின்ஃபாலாக ஃபால் ஆகும். நெக்ஸ்ட் யூ வில் சீ த டாபிக் ஃபார் காம்போசிஷன் ஆஃப் வாட்டர். வாட்டர் இஸ் ஏ ட்ரான்ஸ்பரண்ட், டேஸ்ட்லெஸ், ஆர்டர்லெஸ் அண்ட் நியர்லி கலர்லெஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஸோ வாட்டர் எப்படி இருக்கும், ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டே இருக்காததில் ஆர்டர்லெஸ், எந்த ஸ்மெல்லும் இருக்காது, அண்ட் நியர்லி கலர்லெஸ்ஸாக இருக்கும் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் கம்பைன்டு வித் 1 atom ஆஃப் ஆக்சிஜன். ஸோ 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதோட கம்பைனாக இருக்கும் 1 atom ஆஃப் ஆக்சிஜன். ஸோ த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2OO. H2O சொல்லுவோம். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா, 2 hydrogen ஒரு ஆக்சிஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதனால் அந்த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் இஸ் H2O. ஹவவர் த ஃபிசிக்கல் கம்போசிஷன் ஆஃப் வாட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இட் கேன் பி கிளியர் ஆர் க்ளவுடி, ஆக்சிஜனேட்டட் ஆர் நாட், வெரி ஆக்சிஜனேட்டட் அண்ட் இட் இஸ் கேன் பி ஃப்ரெஷ் ஆர் சால்ட்டி. த அமௌண்ட் ஆஃப் சால்ட் இன் வாட்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் சாலினிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் இட் இஸ் சாலினிட்டி வாட்டர் இஸ் கிளாஸிஃபைட் இன்ட்டு 3 main categories such as ஃப்ரெஷ் வாட்டர், வேக்கிஷ் வாட்டர் அண்ட் சீ வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர் கண்டெய்ன்ஸ் 0.05% to 1% ஆஃப் சால்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிராக்கிஷ் வாட்டர் கண்டெய்ன்ஸ் அப் டு 3% ஆஃப் சால்ட் அண்ட் சீ வாட்டர் கண்டெய்ன்ஸ் மோர் தென் 3% ஆஃப் சால்ட். ஸோ அதனால தான் சீ வாட்டர் வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. ஓசன் வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் மெனி சப்ஸ்டன்ஸ். தி சால்ட் இன்க்ளூட் சோடியம் குளோரைட், மெக்னீசியம் குளோரைட் அண்ட் கால்சியம் குளோரைடு. ஸோ இதெல்லாம் ஓசன்ஸில், ஓசோன் வாட்டர்ஸில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க நிறைய சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு கம்மியான சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுதான் சோடியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு அண்ட் கால்சியம் குளோரைடு. நெக்ஸ்ட் யூ வில் சீ த டூ யூ நோ, வாட்டர் ஃப்ரீஸ் அட் 0% Celsius அட் நார்மல் ப்ரெஷர். ஸோ ஒரு நார்மல் ப்ரெஷரில் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகணும், அது என்ன டிகிரியில் இருக்கணும், 0°C இருந்தால் தான் அந்த வாட்டர் லிக்விட் ஃபார்மில் இருக்குது, சாலிட் ஃபார்ம் ஃப்ரீஸ் ஆகும். ஓகே, எவ்ரி இயர் March 22 இஸ் அப்சர்வ்ட் அஸ் த வேர்ல்டு வாட்டர் டே. ஸோ வேர்ல்டு வாட்டர் டே அப்படின்னு கேட்டால் March 22 இன் எவ்ரி இயர். நெக்ஸ்ட் யூ வில் சீ த டாபிக் ஃபார் வாட்டர் சைக்கிள். த வாட்டர் ஆன் த அர்த் எவாபரேட் இன் டு த அட்மாஸ்பியர் டியூ டு த ஹீட் ஆஃப் த சன். ஸோ சன்லேருந்து வர ஹீட் மூலமாக என்னாகுது, வாட்டர் கண்டென்ட் சீல ஓசோனில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் கண்டிப்பாக என்னாகும், எவாபரேஷன் இருக்கும். த வாட்டர் வேப்பர் இஸ் த அட்மாஸ்பியர் ஃப்ரம்ஸ் கிளவுடு. ஸோ எங்கே போகுது, கிளவுடுக்கு போகுது.
from the cloud, water falls on the earth in the form of rain or snow. So rainfall or snow mulama enadhu thirupi water content thirupi keela earth ke varudhu. By this natural process, idhu dhaan vandu oru natural process, water gets renewed. This is called water cycle. So idhu dhaan enna solrom, water cycle solrom. So evaporation aagum, condensation and precipitation form la rainfall vandu water form vandu keela fall aagum. So water cycle is a continuous process. It is a continuous process. It involves three stages: evaporation, condensation and precipitation. It is also called as a hydrological cycle. So this is the hydrological cycle. First you will see the evaporation. Water from oceans, lake, ponds and river evaporate due to the heat of the sun. So sun lende vara heat mulama water vandu ocean la lake la pond and idhula irukadhalla water content enna agum kandipa evaporate agum. Next, condensation. Water vapor which enter the atmosphere by evaporation moves upward with air, get cooled and so atmosphere ku poite water content cool aagi change into the tiny water droplets that forms cloud in the sky. So cloud la ulla sky la vandu enna the tiny water droplet ah form aagum. Next, precipitation aagum. The millions of tiny droplet collide with one another to form large droplet. So periya droplet aagum. With the air around the cloud is cool, these drops of water fall in the form of snow or rain. So idu mulama thirupi rain avarum. So evaporation, condensation, precipitation, this is a water cycle or hydrological cycle. Next you will see the have you had of transpiration. So eppadi vandu water vandu transpiration agudhu edhula plant la irundhu. It is the process of loss of water from the aerial part of the plant in vapor form. So there is a continuous cycling of water and it is exhibited in three forms in nature. Water evaporating from lakes, river and oceans forms the gaseous state. So water vandu evaporate agrappa adu gaseous state la dhaan atmosphere la irundhu mele air moolama mele pogum. Rain water forms the liquid state. So rain water liquid state la namakku keela thirupi varudhu. Snow on mountains and polar ice caps form the solid state. So inge la inge irukum water content solid state la irukum. So these three states occur in nature, keep the total amount of water on the earth constant even when the whole world is used it. So nammaloada whole world is pannudhu in the three states lane. So next you will see the natural source of fresh water. So natural source of fresh water pathi paapom. Three types of natural source of fresh water are available on the earth la namakku kedaikudhu. Water present on the surface on the earth such as a river, lake, pond, streams and fresh water wetland is called surface water. So inge irukadala da nam enna solluvom surface water appdin solluvom. Next you will see the frozen water. Water that is present in the frozen form as polar ice caps and glaciers are called frozen water. So romba pani kattiyavum pani paarigalavum irukanga solid substance water content nam enna solluvom frozen water solluvom. A large portions of water is 68.7% of the total available fresh water in the frozen state. So in the frozen state la dhaan eppadi irukku 68.7% vandu fresh water vandu adhigama present a irukadhu inge frozen water la dhaan. Next you will see the groundwater. Groundwater is the water present beneath earth surface in soil. This water is obtained through springs, ocean wells, tube wells or hot pumps etc. So idan moolama nama eduthukrom idala source of water. Next see the diagram for groundwater. So ground la namakku fresh water vandu evlo present எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸில் வந்து சாயில் இருக்கும், அதுக்கப்புறம் லோம் இருக்கும், அதுக்கப்புறம் சாண்டி அண்டு கிராவல் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி லோ அங்கே திருப்பி வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதுக்கு கீழே திருப்பி லோம் இருக்கும், அதுக்கப்புறம் கிளே வாட்டர்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு லைம் ஸ்டோன்ஸ்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ அதில் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி அந்த வாட்டர் கண்டென்ட் இருக்க ப்ளூ கலரில் இருக்கலாம் வாட்டர் கண்டென்ட். ஸோ அந்த பைப் மூலமாக அந்த போர்வெல் போட்டு இருப்போம்ல, ஸோ அங்கே வாட்டர் கண்டென்ட் இருக்கா இங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் போர் போடுவாங்க. ஸோ இது மாதிரி கிரவுண்ட் வாட்டர் வந்து சர்ஃபேஸில் ஒரு லேயர் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும்.
So next you will see the conservation of water. There is no change in the total quantity of water available on the earth. So earth la iruka water content adoda percentage change vandu total quantity of water change end edume change agudhu adu vandu eppozhu iruka maari dhaan irukum. So 3% fresh water na the 3% fresh water eppozhume irukum. So namma human beings vandu eppadi use pandrom adha poruthu dhaan adoda level vandu change agudhu. It remains the same, but the water useful for plant, animals and man is decreasing day by day. It is called security of water. So namma use pandradalla the water content level enna agudhu kammi agudhu. So adanal human beings vandu water use pandradha conserve pannanum, evlo use pannanum or limited ah use panna kattukonum. So the main reason for water security, population explosion. So romba population adhigamaanaala water content eppadi idu nariya யூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அன்இவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் வந்து சேஞ்ச் ஆகிறது. ஸோ இப்போ மழை பெய்ய வேண்டிய மழை அடுத்த இதில் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சதுனால வாட்டர் கண்டென்ட் இருக்கிறது லெவல் கம்மியாகும். நெக்ஸ்ட் வந்து டிக்ளிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் டேப்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரை வந்து பொல்யூட் பண்ணுறது மூலமாக. அடுத்து கேர்லெஸ் யூஸ் ஆஃப் வாட்டர். நம்ம கேர்லெஸ்ஸாக வாட்டரை வேஸ்ட் பண்ணுறதுனால. வி ஷுட் டேக் கேர் டு ப்ரிவெண்ட் செக்யூரிட்டி ஆஃப் வாட்டர், அதர்வைஸ் இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஆர்கானிசம் டு லிவ் ஆன் த அர்த். த ஒன்லி மெத்தட் ஆஃப் ப்ரிவெண்டிங் செக்யூரிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர், சேவிங் வாட்டர் ஃபார் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பை யூஸிங் வாட்டர் கேர்ஃபுல்லி அண்ட் இன் எ லிமிட்டட் வே இன் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் யூஸ் பண்ணணும் வேண்டாங்கல்ல, பட் நமக்கு தேவையான வாட்டர் மட்டும் எப்போதும் எடுத்துகிட்டு மீதியை இது பண்ணால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு என்னாகும் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் வாட்டர் கன்சர்வேஷன். ஸோ என்ன மாதிரி மெத்தட்லலாம் வாட்டரை வந்து கன்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்லி டூ மெத்தட் கேன் பி ஃபாலோட் ஃபார் த கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன் இஸ் ஏ வாட்டர் மேனேஜ்மெண்ட். வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ், பிரிங்கிங் அவேர்னஸ் அபவுட் த பேட் எஃபெக்ட் ஆஃப் த்ரோவிங் வேஸ்ட் இன் டு த வாட்டர் பாடிஸ். ஸோ வாட்டர் பாடி இருக்க இடத்துல வேஸ்ட் திங்ஸை நிறைய என்ன பண்ணக்கூடாது, த்ரோ பண்ணக்கூடாது. ரீசைக்ளிங் ஆஃப் வாட்டர் பை செப்பரேட்டிங் பொல்யூட்டன்ஸ். ஸோ ரீசைக்ளிங் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாத் பண்ணுற குளிக்கிற தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போகிற இடத்துல அங்கே ஒரு 4-5 செடி வச்சு அங்கே பிளான்ட் அது மூலமாக இது பண்ணலாம். இல்லைன்னா திருப்பி அங்கே குழியெல்லாம் பறித்து அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இது ப்ராசஸ் அங்கே பண்ணி திருப்பி வாட்டர் வந்து உள்ளே அர்த்துக்குள்ளே கிரவுண்டுக்குள்ளே விடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூ வில் சீ த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமாகவும் என்ன பண்ணலாம், வாட்டரை கலெக்ட் பண்ணலாம், கன்சர்வ் பண்ணலாம். டைரக்ட் கலெக்ஷன் அண்ட் யூஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் இஸ் கால்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ ரெயின் அப்போ ஃபால் ஆகும்போது அதுலேருந்து டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம், கலெக்ட் பண்ணுறோம். ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் வேர் இட் ஃபால்ஸ். ஸோ எங்கேருந்து ஃபால் ஆகுது, எக்ஸாம்பிள் கலெக்டிங் வாட்டர் ஃப்ரம் த ரூப் டேப்ஸ் ஆஃப் த ஹவுசஸ் ஆர் பில்டிங்ஸ், ரூப் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ அதை என்னென்னு சொல்லுவோம், ரூப் மூலமாக மேலே வீட்டுக்கு மேலே கூரையில் தண்ணி வரும்ல ஓட்டலாம், அது வந்து அங்கேருந்து வர தண்ணியவே டைரெக்டாக ஒரு பைப் லைனில் கொடுத்து கீழே கிரவுண்டுக்கு சர்ஃபேஸ் விடுறது, அது வந்து என்ன சொல்லுவோம், ரூப் வாட்டர் ஹார்வெஸ்டிங். நெக்ஸ்ட்டு கலெக்டிங் ஃப்ளோ ரெயின் வாட்டர். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கலெக்டிங் ரெயின் வாட்டர் பை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பாண்ட் வித் பண்ட். ஸோ இங்கே மூலமாக சேமித்து வைக்கிறது சோர்ஸ் ஆஃப் வாட்டரில். ஓகே, ஸோ இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யூ வில் சீ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர். ஹியூமன் பாடிக்கு எவ்வளோ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தேவைப்படுது வாட்டர். அவர் பாடி யூஸ் வாட்டர் இன் ஆல் இட் செல்ஸ் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் டு ஹெல்ப் ரெகுலேட் இட் டெம்பரேச்சர் அண்ட் மெயின்டைனிங் அதர் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இனிமேல் சம்மர் டைம்ஸ் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் நமக்கு தேவை, தண்ணி நிறையா குடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ தான் நம்ம பாடி டெம்பரேச்சர் உள் பேலன்ஸ்டாக இருக்கும் அண்ட் மெயின்டைன் அதர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ. ஓகே, அந்த ஆவரேஜ் த ஹியூமன் பாடி ரெக்யூர்ஸ் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் பர் டே ஃபார் ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங். ஸோ ப்ராப்பராக எல்லா ஃபங்க்ஷன் நடக்குன்னா 2-3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து டெய்லி நம்ம எடுத்துக்கணும். வாட்டர் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் ரிமூவல் ஆஃப் டாக்ஸிக் ஃப்ரம் த பாடி. ஸோ நம்ம டைஜஷனுக்கு வந்து வாட்டர் இஸ் வெரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அண்ட் டாக்ஸிக் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட் டொமஸ்டிக். அப்பார்ட் ஃப்ரம் ட்ரிங்கிங் பீப்புள் யூஸ் வாட்டர் ஃப்ரம் மெனி அதர் பர்பஸ், திஸ் இன்க்ளூட் குக்கிங், பாத்திங், வாஷிங், க்ளோத்திங், வாஷிங் யூட்டன்சில்ஸ், கீப்பிங் ஹவுசஸ் அண்ட் காமன் பிளேஸ்
க்ளீன் வாட்டரிங் பிளான்ட் எக்ஸட்ரா. ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறோம், வாட்டர் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணுற லெவலில் என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஸோ அப்புறம் இது இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சருக்கு. வாட்டர் இஸ் ஆல்சோ எசென்சியல் ஃபார் த ஹெல்த்தி க்ரோத் ஆஃப் ஃபார்ம் க்ரோப்ஸ் அண்ட் ஃபார்ம் ஸ்ட்ரோக் அண்ட் இட் இஸ் யூஸ்டு த மேனுஃபேக்சரிங் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி டிபெண்ட்ஸ் ஆன் வாட்டர் அட் ஆல் லெவல்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஆஸ் எ மெட்டீரியல்ஸ், எ சால்வெண்ட் அண்ட் ஃபார் ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டிஸ். ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம ஹவுஸ்ஹோல்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, டொமஸ்டிக் பர்பஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். So next you will see the water distributions and treatment systems. Enna treatment pannala appo pathina, we know that water is distributed by local bodies. In some areas which water is obtained from river, lake and groundwater, it is treated and distributed. Model of water distributions and treatment plant is shown in the figure. So eppadi ella treatment panni water content vandu namakku varudhu appdin pathina. So see the diagram for the water distributions and water treatment systems. So in the systems மூலமாக தான் நமக்கு என்ன ஆகுது, கிராஸ் லேக்ஸில் ரிவர்ஸ்லேருந்து வாட்டர் எடுக்கிறதெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸாக செப்பரேட் பண்ணி நமக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி க்ளீன் ஆகி ஒரு டேங்கில் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த டேங்க்லேருந்து தான் ஹவுஸ் ஹோல்டிங்கெலாம் என்னாகும், அதை யூஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ மெயினாக வந்து வாட்டர் டேங்க் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி டேங்கில் தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேவையான நேரத்தில் ஹவுஸ் ஹோல்டிங்கில் அதை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஸோ இதோட பார்த்திங்கன்னா யூனிட் 2 வாட்டர் லெசன் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, ஐ வில் சென்ட் யூ ஃபார் புக் பேக் ஆன்சர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.